ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹார்ட் ஆக்ஸ் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். எத்தனை ஆக்ஸ் அப்படின்னா 2 ஆக்ஸ். ஸோ இந்த 2 ஆக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு தேவையானதுலாம் வந்து ப்ரெஷஸ், அப்புறம் A4 ஷீட், அப்புறமா பெயிண்ட். இப்போ வந்து மாஸ்கிங் டேப்பை வந்து நம்ம 4 சைட்ஸ்லேயும் வந்து ஒட்ட போகிறோம். 4 சைட்ஸ்லேயும் இப்போ வந்து இதை நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு 4 கலர்ஸ் தேவைப்படும். கோபால்ட் ப்ளூ, ப்ரூஷியன் ப்ளூ, பர் வைலட், அப்புறமா வந்து ஒயிட்டு. நம்மளுக்கு வேணால் டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி செய்யலை. இப்போ வந்து அது அப்படியே டாட் டாட்டாக வந்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். அப்புறமா ப்ரூஷியன் ப்ளூ எல்லா கலர்ஸும் அங்கங்கே மாற்றி மாற்றி வைக்கணும். அவ்வளோ மிக்ஸ் பண்ண வேணாம். ஒரு லைன் மாதிரி வச்சுட்டு ஒரு லைனுக்கு அந்த ப்ரூஷியன் ப்ளூ மட்டும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரூஷியன் ப்ளூ, அப்புறம் கோபால்ட் ப்ளூ, அப்புறம் வைலட், அப்புறம் ஒயிட்டு. நடுவில் வந்து கொஞ்சோண்டு ப்ரூஷியன் ப்ளூ வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த கோபால்ட் ப்ளூலையும் வைலட்லையும் வச்சுருக்கேன். இப்போ வந்து அவங்கள மாதிரியே அவங்க ஃபஸ்ட்டு தட்டிக்கிட்டு அந்த பெரிய ப்ரெஷரை அப்படியே ஒரு டேப் மாதிரி பண்ணிட்டு அப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ நானும் என்கிட்ட இருக்க பெரிய ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதை அப்படியே டேப் டேப்பாக வந்து பண்ணி நல்லா அதை வந்து இழுத்துக்கிறேன். இழுத்து இழுத்து இப்படி விட்டுட்டேன். இப்போ அதையே வந்து நம்ம இந்த ப்ளூ கலருக்கு தட்டு தேவையில்ல, அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ வைலட்டுக்கு வரும்போது அது டார்க் வைலட்டாக மாறிடுச்சு ப்ரூஷியன் ப்ளூவோட அந்த கலர்னால். பட் கீழே போக போக அது லைட் ஆகிடுச்சு ஒயிட்டோட மிக்ஸ் ஆக. ஸோ ஒயிட் கலர் வந்து கீழே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த ஒயிட் கலரையே தொட்டு தொட்டு அப்படியே மேலேயும் கொஞ்சம் வானிஷ் மாதிரி அடிக்கிறேன். ஏன்னா அவங்க காட்டுறது வந்து கொஞ்சம் லைட் பெயிண்ட்டாக இருந்துச்சு, நம்ம எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் பெயிண்ட்டாக இருந்துச்சு. அதனால் அந்த ஒயிட்டை வந்து மேலே மேலே வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சூப்பராக அந்த கேலக்ஸி மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து 3 மாதிரி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். பட் நான் இப்போ வந்து ஒரு ப்ரெஷ்ஷால் ஒயிட் பெயிண்ட்டை தொட்டு அதை மேலே வந்து அப்படியே தட்டி தட்டி விட்டுருக்கேன். ஸோ நம்ம கேலக்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஆர்ட்டுக்கு வந்து நான் 10 out of 10 கொடுக்குறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக் போகலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஹேக் 2 போகலாம். ஸோ இதில் வந்து நம்ம 7 ரெயின்போ கலர்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க 7 ரெயின்போ கலர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நான் 7 ரெயின்போ கலர்ஸ் எடுத்துக்கிறேன். ரெயின்போ அந்த எல்லோ கலரில் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் பட்டதுனால அப்படி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஒரு லைன் மாதிரி வைக்கலாம் ஃபெதருக்காக. இப்போ நம்ம அந்த மாதிரி செய்கிறோம். இப்போது ஆர்டர் வைஸாக வைக்கலாம். இப்போ நான் வந்து பாட்டில் பெயிண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய டியூப் பெயிண்ட் ரெட் வந்து காலியாகிடுச்சு. ஸோ என்னோடய பாட்டில் பெயிண்ட்டில் இருக்க ரெட்டை வந்து எடுத்து ஒரு டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டாட் வச்ச பிறகு நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்து அதையும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ ஆரஞ்சு கலர் எடுத்து அதையும் வச்சுக்கிறேன். அந்த ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். இப்போ எல்லோ கலர் எடுத்து அதே மாதிரியே டாட் வைக்கிறேன். இப்போ வந்து க்ரீன் கலர், இந்த க்ரீன் கலர் டாட்டையும் வைக்கிறேன். அப்புறமா வந்து கோபால்ட் ப்ளூ வைக்கிறேன். அப்புறம் ப்ரூஷியன் ப்ளூ, அப்புறம் வைலட் அப்படின்ட்டு அந்த ஆர்டர் வந்து வைக்கிறேன். ஸோ வந்து அதையும் வந்து ஃபுல்லாகவே இப்போ நான் வந்து வச்சு முடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் கலர் வைலட்டும் ப்ரூஷியன் ப்ளூவும். ஸோ இதை மட்டும் வச்சுட்டேன்னா வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து ப்ரூஷியன் ப்ளூ வைக்கிறேன். ஸோ ப்ரூஷியன் ப்ளூவும் வச்சுட்டேன். இப்போ வந்து வைலட் வைக்கிறேன். ஸோ வைலட்டும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் டூத் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். டூத் ப்ரஷ் வச்சு அதை அப்படியே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அவங்க 2 சைட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த ஒரு சைட்லேயே வந்து பிளாக் கலராக ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு சைடும் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணேன், அது நல்லாவே வரல. ஸோ இப்போ நம்ம குச்சி வச்சு ஓட்ட பண்ணி முடியும். அதனால் இந்த ஆக் வந்து நான் 10 out of 5 கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.